ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் என்ன பேச போகிறப்ப கிரிக்கெட்டை எஸ் டொமஸ்டிக் மேட்சஸை பற்றி பேச போகிறேன். ரைட், தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் என்ன பண்ணுதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. டிஎன்பிஎல் முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் எட்டு டீமு. இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா, வெரி குட் டீம். டொமஸ்டிக்கில் உங்களுக்கு தெரியும், எப்போது தமிழ்நாடு கர்நாடகா கிரிக்கெட் மேட்ச்சு தான் டஃப்பாக இருக்கும். இப்போது தமிழ்நாடு என்னென்ன மேட்சஸ் விளையாட போகிறாங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்குன்னு பிசிசிஐ வந்து டொமஸ்டிக் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தந்த டோர்னமெண்ட் வரும்போது இந்த அத்தனை டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம ப்ரீவியூ இருக்கும், ரிவ்யூ இருக்கும். உங்களோட ஆதரவு தேவை, உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள், நான் தெரிஞ்ச விஷயத்தை பதில் சொல்கிறேன். நான் தப்பாக ஏதோ சொல்லியிருந்தாலும் என்ன கரெக்ட் பண்ணுங்கள். சேர்ந்தே பயணிப்போம். சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே, யூனோ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். ரைட், டிஎன்பிஎல் முடிஞ்சு போச்சு, ஐபிஎல் வர இன்னும் ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது. ஏஷியா கப்புக்கு ஒரு டீம் போயிடும் இப்போ தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வேர்ல்டு கப் இருக்குது டி20 இன் ஆஸ்திரேலியா. நம்ம பசங்க என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாருக் கான் ஆகட்டும், பாபா இந்திரஜித், பாபா பரஜித், கங்கா ஸ்ரீதராஜு, சாய் சுதர்ஷன், முருகன் அஸ்வின், யூனோ வருண் சக்கரவர்த்தி, இவங்களும் எல்லோரையும் பிஸியாக வச்சுக்கணும் இல்லையா. சஞ்சய் யாதவ், ஸோ இவங்கெல்லாம் கொண்டு தான் தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கு பிளேயிங் செலெக்ஷனும் நடக்கலை. அது நடக்கும்போது நான் வரேன், அதுக்கு என்னோடய ப்ரெடிக்டரில் செலெக்ஷனும் இருக்குது, அந்த வீடியோ அப்புறம் போடுறேன். இப்போதைக்கு ஒரு ஆறு டோர்னமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தமிழ்நாடு இஸ் கோயின் டு டேக் பார்ட். இது ஆல் இண்டியா டோர்னமெண்ட், நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஆல் இண்டியா டோர்னமெண்ட் ரன் பை பிசிசிஐ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் வில் பி ரெகனைஸ் ஃபார் தி ஐபிஎல் நெக்ஸ்ட் ஆக்ஷன். ரைட், அதுக்கு இந்த டோர்னமெண்ட் வில் பி வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி நிறைய டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க எவ்ரி இயர் நம்ம பசங்க. இப்போ அவங்க என்னென்ன விளையாட போகிறாங்கன்னு டக்குன்னு சொல்கிறேன். ஹரி நிஷாந்த் இருப்பார், நாராயண் ஜெகதீஷன் இருப்பார் தமிழ்நாடு டீமில். இதை சம் ஆஃப் த ரினவுண்டு நேம் நான் சொல்கிறேன், சாய் கிஷோர், மணிமாறன், சித்தார்த், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ரைட், ஃபஸ்ட்டு துலீப் ட்ராஃபி. எஸ், லாஸ்ட்டாக வந்து 2019 நடந்தது, மூணு வருஷம் கழிச்சு இப்போ நடக்க போகுது துலீப் ட்ராஃபி. மோஸ்ட் ப்ராப்ளி டென்டேட்டிவ் டேட்டு தான், கரெக்டான டேட்டு போக போக தெரியும். மோஸ்ட் ப்ராப்ளி செப்டம்பர் 8 செப்டம்பர் 25 வரைக்கும் நடக்கும் அடுத்த மாதம் துலீப் ட்ராஃபி. ஓகே, அது ஒரு டோர்னமெண்ட் ஆச்சு, கண்டிப்பாக தமிழ்நாடு வில் டேக் பார்ட். நெக்ஸ்ட் வந்து சையத் முஷ்தாக் அலி ட்ராஃபி, எவ்ரி இயர் நடக்கும் டி20 ட்ராஃபி, உங்களுக்கு தெரியும். 21 மேட்ச்சு, இதிலேருந்தே பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்திருக்காங்க நமக்கு, டிஎன்பிஎலுக்கு ஆகட்டும், அங்கேருந்து ஐபிஎல் போயிருக்காங்க. அக்டோபர் 11 நவம்பர் 22 நடக்க போகுது, டென்டேட்டிவ் டேட் இது. சையத் முஷ்தாக் அலி ட்ராஃபி, மணிமாறன் சித்தார்த்தெல்லாம் ஒரு வாட்டி ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் ஆகி டோர்னமெண்ட்டே நான் 2-3 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். ஷாருக் கானோட சூப்பர் டூப்பர் ஹிட்டிங்லாம் இதில் தான் நடந்தது, என்ன பவர்ஃபுல் சிக்ஸஸ் ஆச்சா. சையத் முஷ்தாக் அலி சொல்லிட்டேன். அப்புறம் விஜய் ஹசாரே ட்ராஃபி, இது ஒன் டே ஃபார்மெட்டு, 50 ஓவர் கிரிக்கெட்டு விஜய் ஹசாரே ட்ராஃபி. அது நவம்பர் 12 டிசம்பர் 2 வரைக்கும் நடக்க போகுது, கிட்டத்தட்ட வாட் ஒரு 20 டேஸில் ஆச்சா. எத்தனை டீம்ஸு என்னென்னா அப்புறம் நான் கொண்டு வரேன் பிக்சர் எல்லாம், நாள் நெருங்க நெருங்க. அதுக்கப்புறம் வெறும் சீனியர் மட்டும் விளையாடிட்டு இருந்தால் ஜூனியருக்கும் இருக்குது, U-16 இருக்குது, U-25 இருக்குது. இப்போ மென்ஸ் U-25 இருக்குது, ஒன் டே காம்படிஷன் U-25 25 வயசு கீழே உள்ளவங்க தான் விளையாடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இவரெலாம் இருப்பார், மணிகண்டன், ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ். ரைட், அது வந்து January 1 March 23 அடுத்த வருஷமாக நினைக்கிறது. இப்போ வந்துடும், கண்ணை திறந்து முடிஞ்சு போச்சு, August 14 ஆகிடுச்சு, குடுகுடுன்னு ஓடி வந்துடும். U-25 வந்து January 1 March 20 லாங் டோர்னமெண்ட், இது ஒன் டே காம்படிஷன், இது 51 மேட்ச்சு. அப்புறம் வினூ மன்காட் ட்ராஃபி, அதுவும் ஒன் டே ஃபார்மெட்டு, 50 ஓவர் ஃபார்மெட்டு வினூ மன்காட் ட்ராஃபி. அது வர October 7 October 23 அது ஒரு 17 நடக்கும். ஸோ அதுலேயும் பசங்க நம்ம பாய்ஸ் வில் பி வெரி பிஸி. அப்புறம் விஜய் மர்ச்சன்ட் ட்ராஃபி, U-16 16 வயசு பசங்களுக்கு, இப்போல்லாம் சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் நடத்துகிற சூப்பர் கிங்ஸ் அகாடமி சேலத்துலேயும் துறைப்பாக்கத்துலேயும் அதில் விளையாடுற பசங்கள்லாம் இதில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. U-16 பாய்ஸ் விஜய் மர்ச்சன்ட் ட்ராஃபி ஒன்லி ஃபார் U-16, வர December 1 January 20 வரைக்கும் 50 நடக்கும் அந்த ட்ராஃபி. ஆல் ஓவர் இந்தியா U-16 பாய்ஸ் வில் பி கிளாஷிங் ஈச் அதர் இன் த ஃபீல்டு மேட்சஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பிசிசிஐ அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேட் ஃபார் ஆர்கனைசிங் சச் வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். நாங்கள் விளையாடுற காலத்துலலாம் இதெல்லாம் இல்லை, இருந்தால் நானும் பெரிய பிளேயர் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும் பசங்களுக்கு, கீப் யுவர் செல்ஃப் ஃபிட், ஹார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள். இப்போ தான் மேட்சஸ் இல்லைன்னு ரிலாக்ஸ்டாக இருந்துடாதீங்க, ஜிம்முக்கு போங்க, ரன்னிங் பண்ணுங்கள், ஜாகிங் பண்ணுங்கள், கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்டு, ஆர்ம் த்ரோயிங் ஆர்ம்லாம் ஸ்ட்ராங்காக வைங்க. சும்மா பழிச்சுன்னு பவுண்டரிலேருந்து த்ரோ பண்ணால் வந்து நிற்கணும், கீப்பர் கையில் வரணும் பாலு, இந்த ஒன் பவுன்ஸில் உருண்டுட்டு வர்றதெல்லாம் இருக்கக்கூடாது. டைரெக்ட் ஹிட்டு த்ரோ பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருங்க. கேச்சிங், ஸ்லிப் கேச்சிங், கலி கேச்சிங், பாயிண்ட் கேச்சிங், ஒவ்வொரு இடத்துல பால் ஒவ்வொரு ஸ்பீடில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்பப்போ பிளேயர்ஸும் வந்து அவங்களோட இன்புட் தராங்க. இப்போ ரீசெண்டாக தீபக் சார் வந்தார், அவங்களுடைய பத்ரிநாத் வந்தார், ஜெகதீஷன் வந்தார்,
சௌத்ரி வந்தார், இது மாதிரி நிறைய பீப்புள் வெல்கம். ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிடலான்னு நிறைய டோர்னமெண்ட் இருக்குது, நமக்கும் நிறைய கண்டென்ட் இருக்குது, பேசுகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் கிரிக்கெட் கேரியராக ஆக்கிங்க, இந்த டோர்னமெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை சப்போர்ட் பண்ண, பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இது வந்து தமிழ்நாடு விளையாட போகிற டீம்ஸ் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ரெட்மி ரிப்பீட் அகைன், கடகடன துலீப் ட்ராஃபி, சயின் முஸ்தாகலி ட்ராஃபி, விஜய் ஹசாரி ட்ராஃபி, மென்ஸ் U-25 ஒன் டே காம்படிஷன், வினு மன்கட் ட்ராஃபி, விஜய் மர்ச்சன் ட்ராஃபி, இது மொத்தம் 6 டோர்னமெண்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறேன். பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.